அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் இந்தமாரி வெள்ளை கருவையும் முட்டையோட மஞ்சள் கருவையும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். அதுக்குள்ளே இது தான், இது இந்த ஸ்பூனு. இந்த ஸ்பூனில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றுனோம்னா வெள்ளைக்கருவு தனியாக மஞ்சள் கருவு தனியாக வந்துடும். ஒரு பவுலில் வந்து வெள்ளைக்கருவு தனியாக எடுத்துக்கோங்க, மஞ்சள் கருவு வந்து தனியாக இன்னொரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கருவில் வந்து மஞ்சள் கருவு வந்து கலக்காமல் பார்த்துக்கோங்க. மஞ்சள் கருவு வந்து வெள்ளைக்கருவில் வந்து கலந்துடுச்சுன்னா வெள்ளைக்கருவு வந்து நம்ம பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக நல்லா கிளம்பி வராது. கவனமாக உடச்சிக்கோங்க. இதேமாரி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போது வந்து நாலு முட்டையோட வெள்ளைக்கருவு தனியாக மஞ்சள் கருவு தனியாக பிரித்தாச்சு. இப்போ வந்து வெள்ளைக்கருவை வந்து எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும். நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. இப்போ வந்து மஞ்சள் கருவை வந்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சள் கருவை வந்து மஞ்சள் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் கருவை வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1/4 கப் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உருக்கின பட்டரு, சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1/4 கப் சீனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ண பிறகு 1/4 கப் காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து சூடு இல்லாமல் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சீனி வந்து இல்லாமல் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணோடனே கலர் வந்து மாறின பிறகு 1 கப் மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு அதில் வந்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெண்ணிலா எசன்ஸோட பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பீட் பண்ணுங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா அப்புறமா முட்டையோட வெள்ளைக்கருவை வந்து ஆட் பண்ணி ஒரே டைரக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதேமாரி பரட்டி பரட்டி நல்லா ஹார்டாக பண்ண வேணாம், கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக பண்ணுங்கள். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரே பக்கமாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரவுண்டு கேக் டின்னில் வந்து பட்டரை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. சைடுலாம் பட்டரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வந்து அடியில் வந்து போட்டுக்கோங்க. சைடுலையும் இந்த மாதிரி கட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க கேக் டின்னில் வந்து. அப்போ தான் கேக்கு வந்து ஒட்டாமல் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நான் வந்து 7 இன்ச்சில் உள்ள வந்து பேன் வந்து எடுத்துருக்கேன். இப்போ வந்து கேக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கேக் பேட்டரை வந்து இதில் வந்து ஊற்றி ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் கீழே தட்டி விட்டுக்கோங்க. 180 டிகிரியில் 30 நிமிஷம் செட் பண்ணி வச்சு கேக்கு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்டிக் எடுத்து குத்தி பாருங்கள். ஸ்டிக்கில் வந்து மாவு ஒட்டாமல் வந்திருக்கு. வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிவி ரெசிபி.